லங்காஸ்ரீயின் செய்திச்சுருக்கம். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நீதிபதி பிரதீபன் தலைமையில் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டபோது இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையினை எதிர்வரும் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வினை மேற்கொண்டு அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனின் திருவிழாவும் தியாக தீபத்தின் நினைவேந்தலும் நெருங்கி வரும் நிலையில் தியாக தீபத்தின் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக தியாக தீபம் தலைவனின் நினைவு தூபி அமைந்துள்ள பகுதியானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நேற்றைய தினம் சிரமதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான முன்மொழிவு தமிழ் தேசிய கூட்டணியினால் கையளிக்கப்பட்டுள்ளது. 13வது அரசியல் திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளையும் யோசனைகளையும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். இனங்களுக்கிடையில் முறுகலை ஏற்படுத்த நாடாளுமன்றத்துக்குழு பலர் முயற்சித்து வருவதாக சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் விடயம் தொடர்பாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தொடர்ந்தும் அவர்களின் உறவுகளை அழைத்து அலையவிட்டு வேடிக்கை பார்ப்பதாகவும் குறித்த நடவடிக்கையினை வன்மையாக கண்டிப்பதாக மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மேனுவல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 9 பேர் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஊர்காவற்துறை நீதிமன்றினால் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட வேண்டிய விமானங்களை பயிற்சி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதே உயிரிழப்புகளுக்கு காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டனில் எரிக்ஸ் என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் பரவுவதைத் தொடர்ந்து இதுகுறித்து எச்சரிக்கையுடன் இருப்பதாக இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய வைரஸ் குறித்தும் அது பரவும் விதம் குறித்தும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெங்கு நோயாளர்களுக்கான தடுப்பூசியை பதிவு செய்வது தொடர்பில் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை கவனம் செலுத்தியுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் எஸ் டி ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். மருந்து நிறுவனம் ஒன்றின் கோரிக்கைக்கு இணங்க இதுகுறித்து பரிசீலிப்பதாக அவர் கூறியுள்ளார். பராளாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரச மரத்தை தொல்பொருள் சின்னமாக அறிவித்து வெளியான வர்த்தமானி தொடர்பில் நேற்று மாலை இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது துறைசார் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மௌனம் காத்ததுடன் இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வுகளும் அடையாளப்படுத்தல்களும் இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களினதும் கலாச்சார தொன்மைகளையும் வரலாறுகளையும் பேணி பாதுகாப்பதாக அமைய வேண்டுமே தவிர எரியிற நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றுவதாக அமையக்கூடாது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திலேயே கடற்றொழில் அமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். திருகோணமலை சீனன்குடாவில் நேற்று இடம்பெற்ற பயிற்சி விமான விபத்தை அடுத்து PT-6 ரக அனைத்து விமானங்களையும் இயக்குவதை இலங்கை விமானப்படை இடைநிறுத்தியுள்ளது. விசேட விசாரணைக் குழு ஒன்று நேற்று நியமிக்கப்பட்டதுடன் அந்த குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெறும் வரையில் அந்த விமானங்கள் இடைநிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. நவகமுவ பொமிரிய ரஸ்பான பிரதேசத்தில் விகாரைக்கு சொந்தமானது என கூறப்படும் வீட்டை நடத்தி வந்த பல்லேகமன சுமனை என்ற பிக்கு இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக நவகம போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதேசத்தில் சில பெண்களுடன் தகாத செயலில் ஈடுபட்டதாக பிரதேசவாசிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் பிக்குவை போலீசாருக்கு அழைத்து சாட்சியங்களை பதிவு செய்து கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை மின்சார சபை தடையில்லா மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் திட்டமிட்ட மின்வெட்டுகளுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த நீர்வளங்கள் சபை தீர்மானித்துள்ளது. அதன்படி சில பிராந்திய விநியோக மையங்களில் குறிப்பிட்ட அட்டவணையின்படி நீர் விநியோகம் செய்யப்படுகிறது என்று குறித்த சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வளாகத்தினுள் பலவதமாக நுழைந்த குற்றச்சாட்டில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பெண்களும் 6 ஆண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதன்படி குறித்த இரு மாவட்ட கடற்பரப்புகளில் கடற்றொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களின் நலன் கருதி அந்தந்த மாவட்டங்களின் கடல் எல்லைகளை வரையறை செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த விடயத்தை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன இன்று காலை நாடாளுமன்றத்தில் வைத்து அறிவித்துள்ளார். இந்த செய்திகள் தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.